என்ன இதெல்லாம்? சாலபாதி. நமக்கு தான் வரல இல்ல, விட்டுடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னம்மா முருக சுண்ணம்மா சின்ன வரையறு. A few moments later. என்ன வடையா? மசால் வடை, மசால் வடையா? திருப்பதியில மரத்துல உட்காந்து இப்படிதான் சாப்பிடும், அப்படியே இருக்கு. பரவாயில்ல, நான் சுட்ட முறை கூட நல்லா தான் இருக்கு. சரி ஓகே, சரி ஆரம்பிச்சலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாலு முறுக்கு வேலையை காட்டுது. சரி போயிட்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். A few moments later. ஒரு வீடியோ எடுக்க எவ்வளோ பிரச்சனை. சரி ஆரம்பிச்சலாம். ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீபாவளி. ஸோ எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனல் சார்பாக எல்லாத்துக்கும் தீபாவளி விசேஷம் சொல்லிக்கிறேன். ஸோ எல்லோரும் பார்த்து சேஃபாக பார்த்தீங்கன்னா தீபாவளி கொண்டாடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஹாப்பியாக கொண்டாடுறதுன்றது சேஃபாக கொண்டாடுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் எல்லோரும் பட்டாசாக பார்த்து விடுங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ என்னோடய காஸ்ட்யூம்ஸ் எப்படி இருக்குது, எனக்கு கெட்டப்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அதை பார்த்துட்டு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லிடுங்க. ஸோ முன்னாடிலாம் தீபாவளிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜ் டைமில் பார்த்தீங்கன்னா ஒன் வீக் பிஃபோராகவே அதை பற்றி பேசிகிட்டு இருப்போம், தீபாவளியை பற்றி. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளி எங்கெங்கே இருக்குது, டீப்பாக உள்ளுக்குள்ளே வலி தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, வயசாகிடுச்சு இல்லை. ஸோ சரி, நீ தீபாவளி அன்றைக்கி என் கஷ்டம் இருக்குது, உங்களோட பிளான்ஸ் என்ன, அந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ என்னோடய பிளான்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் இருந்துச்சு, அதை ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் நெதர்லாந்து வரப்போகுது, அதை ஜாலியாக பார்த்துட்டு இருக்க போகிறேன். வேறு என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா சன் டிவியில் கூட நெல்சன் படமாக போட்டுட்டு இருக்காங்க. ஸோ டாக்டர் பீஸ்ட், வேறு வயல் பீஸ்ட் போன வருஷம் பார்த்தோம்னா என்ன பண்ணுறது, இந்த வருஷம் ஜெயிலர். ஸோ பார்க்க வேண்டியது ஜெயிலரை, வேறு என்ன பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா என்னோடய தீபாவளி பிளான்ஸாக இருக்குது. ஸோ உங்களோட பிளான்ஸ் என்னங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி சார், நல்லா ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுங்கள், ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ சரியாகலாம். ஸோ வீடியோவில் சொல்கிறது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லோரும் நான் சொன்ன மாதிரி தீபாவளி சேஃபாக கொண்டாடுங்க. ஸோ அண்ட் பாய். ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நேரத்தில் யார் ஃபோன் பண்ணுறா? சரி அவன் தான் பார்ப்போம், எடுப்போம். ஹலோ, ஒரே ஒரு பிஜிலி வெடியை கொளுத்தினா மட்டும் இந்த தீபாவளி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா தமிழ்? ஓ சாரி தமிழன் சார், இந்தியாவை இன்னும் பொல்யூஷன் ஆக்கணும்னா இன்னும் நிறைய கொளுத்த வேண்டியது இருக்கு. யாருன்று தெரிகிறதா? யார் ஃப்ரெண்ட்ஸ் இது, எனக்கே தெரியாமல் நம்பர்லேருந்து கால் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை தீபாவளி எதுமா போட்டுட்டு ஏதோ பேசுகிறாங்க போல. நான் தான் கிடைச்சேன், அதுக்கு நான் தான் கிடைச்சேன் போல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தீபாவளி எல்லாம் சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பாய்.